வணக்கம் நண்பர்களே, இன்றைக்கி நாம் அசோலா வளர்ப்பு முறையை பார்க்க போகிறோம். அசோலா எப்படி வளர்ப்பது, அதற்கு எப்படி பெட் அமைப்பது என்பதை நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி அசோலாவை பற்றி சில விஷயங்கள் தெரிஞ்சுக்கலாம் வாங்க. தாங்க அசோலா, அசோலாங்கிறது அசோலா பின்னேட்டாங்கிறது தான் இதனுடைய இது. அசோலாவில் கிட்டத்தட்ட 6 வகைகள் இருக்குது. அதில் நம்ம ஏரியாவுக்கு தோதானது இந்த அசோலா பின்னேட்டா. இந்த அசோலாங்கிறது வேறு ஒன்றும் இல்லை, இது ஒரு மிதவை தாவரம். இந்த அசோலாவில் அதிகமாக புரதச்சத்து இருக்குது, அதனால் இது சாப்பிட்ற எந்த உயிரினமும் நல்லா வளரும். அசோலாவுடைய விசேஷமே என்னென்னா, இது ஒரு பிளவை தாவரம். தான் பாருங்கள், இதுக்கு பேர் கம்மல் பாசின்னு இன்னொரு பேர். கம்மல் மாதிரியே இருக்குது பாருங்கள், அதனால் இதுக்கு கம்மல் பாசின்னே பேர். 7 நாளுக்குள்ளே டபுள் ஆகிடும். இதை வந்து நாம் அதிகமாக அபரிதமாக பயிர் செய்து எல்லா விதமான கால்நடைகளுக்கும் கொடுக்கலாம். ஆடு, மாடு, கோழி, மீன், இது எல்லாத்துக்குமே இதை தீவனமாக போடுறோம். நன்றிங்க ஐயா. இப்போ அசோலாவுடைய பயன்பாடுகளை பற்றி நீங்கள் தெரிஞ்சிட்ருப்பீங்க. வாங்க அசோலாவுடைய பெட்டு எப்படி அமைக்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு வந்து இந்த ஷேப்பு தான் இல்லைங்க, மழை தண்ணி போகாமல் ஏதோ ஒரு மேடான பகுதியில் ஏதோ ஒரு இடத்த வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. அதில் வந்து ஒரு 1.5 அடி வந்து நீங்கள் வந்து பள்ளம் தோண்டிக்கோங்க. சைடில் வந்து கரை கட்டிடுங்க. ஒரு நிழலான இடத்துல பண்ணும்போது உங்களுக்கு இன்னும் பெட்டராக இருக்கும். அது மேலே வந்து இது மாதிரி கவரை வந்து போட்டுக்கோங்க. நீங்கள் கடையில் போய் கேட்டிங்களாம் கொடுப்பாங்க. ஸோ உங்களுக்கு என்ன சைஸில் தேவையோ அந்த சைஸை வந்து வாங்கிக்கோங்க. ஸோ சுற்றியும் வந்து பேக் பண்ணிடுங்க. கரெக்டாக வந்து உள்ளே வந்து தண்ணி தேங்குகிற அளவுக்கு 1 அடி தண்ணி வந்து தேங்கணுங்க. ஸோ செம்மண் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 10 கிலோ செம்மண் வந்து நீங்கள் எடுத்துகிட்டு வந்து அதில் போட்டுருங்க. போட்டுட்டு தண்ணியை வந்து நிரப்புங்க. பார்த்திங்களா, 1 அடி தண்ணி வந்து அதில் நீங்கள் நிரப்பணுங்க. இதுக்கு வந்து மாட்டு சாணம் பயன்படுத்தணும்னு சொல்கிறாங்க. ஆனால் என்னோடய ஃப்ரெண்டு இருந்துட்டு மாட்டு சாணம் தேவையில்லை, அப்படியே எங்கள் கிட்டே வந்து நல்லா வந்துட்டுருக்கு, ஸோ நீங்களும் ட்ரை பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால் நாங்கள் செம்மண்ணை மட்டும் பயன்படுத்தி அசோலாவை வளர்க்கலான்ட்டுருக்கோங்க. நல்லா தண்ணியோட செம்மண்ணை நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. மிக்ஸ் பண்ணதும் விதை அசோலாவை எடுத்து நீங்கள் ஜஸ்ட் அது மேலே போட்டிங்கன்னா போதும், நல்லா வந்து அதுவே ஸ்ப்ரிட் ஆயிருங்க. தண்ணி மேலே அங்கே பாருங்கள் நல்லா வந்து தேங்க ஆரம்பிச்சுருங்க. 7 நாளில் வளர்ந்துருங்க. இது பார்த்திங்கன்னா நான் போட்டிருக்கிற சைஸுக்கு ஒரு நாளைக்கு 1 கேஜி 1.5 கேஜி வந்து நீங்கள் அசோலா வந்து எடுக்கலாங்க. எடுத்து நீங்கள் எல்லா விதமான கால்நடைக்கும் தரலாங்க. யூடியூப்பில் நிறைய வீடியோஸ் வந்து அசோலாவை பற்றி போட்டிருக்காங்க. பட் இருந்தாலும் நான் ஏன் பண்ணேன்னா, என்னுடைய கிராமத்து சைடும் நிறைய ஏலம் விவசாயிங்க இருக்காங்க. ஸோ அவங்களுக்கெல்லாம் இது போய் சேரணும் அப்படின்ற ஒரு நல்ல நோக்கத்தில் தான் பண்ணேன். இதை பார்க்குற எல்லா நண்பர்களும் உங்கள் பக்கத்தில் இருக்கிற விவசாயிகளுக்கு வந்து நீங்கள் வந்து சொல்லி என்கிட்ட அனுப்பலாம். நான் வந்து ஃப்ரீயாகவே அசோலா தருவேன். எனக்கு ஒரு நண்பர் வந்து ஃப்ரீயாக தான் அசோலா தந்தார். நண்பருக்கு ரொம்ப நன்றி. தொட்டியை சுற்றியும் வந்து க்ரீன் ஸ்க்ரீன் வந்து கட்டிடுங்க. எந்த கால்நடையும் உள்ளே போகாத மாதிரி தொட்டிக்கு மேலேயும் க்ரீன் ஸ்க்ரீன் கட்டிடுங்க. வந்து மழை தண்ணி வந்து டைரெக்டாக அந்த அசோலா மேலே விழக்கூடாது. அண்டு வெயிலும் டைரெக்டாக விழக்கூடாது. 30% வெயில் தான் தேவையானது. இந்த ஈஸியான அசோலா வளர்ப்பு முறையை வந்து நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். எல்லா விவசாயிகளும் பயனடையணுன்றது என்னோடய விருப்பம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தயவுசெய்து உங்கள் விவசாய ஃப்ரெண்டுகளுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். வணக்கம்.